பீகாக் மருத்துவமனையில் மேலும் ஒரு பிரம்மாண்டம் எம்ஆர்ஐ ஸ்கேன் வருகின்ற டிசம்பர் 10 இருந்து தூங்க உள்ளோம். ஆதரவுக்கு நன்றி. பிரிட்டனிலிருந்து தமிழகம் திரும்பியவர்களில் இதுவரை 13 பேருக்கும் அவர்களுடன் தொடர்பில் இருந்த 12 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தில் பரவும் உருமாறிய கொரோனா வைரஸ் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அந்நாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வருபவர்கள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த 20 தேதி குடும்பத்துடன் லண்டனிலிருந்து தேனிக்கு வந்த 36 வயதான பொறியாளருக்கு கொரோனா இருப்பது உறுதியானது. இதையடுத்து அவர் தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது குடும்பத்தினரிடம் பரிசோதனை செய்யப்பட்டதில் இருவருக்கு தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. அந்த மூவருக்கும் உருமாறிய கொரோனா இருக்குமோ என்ற சந்தேகம் உள்ளதால் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு புனேவில் உள்ள ஆய்வகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 வாரங்களில் பிரிட்டனிலிருந்து தேனி மாவட்டத்திற்கு வந்த 17 பேர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதேபோன்று பிரிட்டனிலிருந்து மதுரைக்கு திரும்பி தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்த 4 பேரில் இருவரை கண்டறிந்து சுகாதாரத்துறையினர் கொரோனா பரிசோதனை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 1 மாதத்திற்குள் பிரிட்டனிலிருந்து மதுரைக்கு 80 பேர் திரும்பிய நிலையில் அவர்களில் 76 பேரை மட்டுமே கண்டறிய முடிந்தது. தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்த 4 பேரையும் காவல்துறை உதவியுடன் சுகாதாரத்துறையினர் தேடி வந்தனர். இவர்களில் இருவரை கண்டுபிடித்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்து தனிமைப்படுத்தியுள்ளனர். மேலும் இருவரை தேடும் பணி தொடர்கிறது. இதனிடையே பிரிட்டனிலிருந்து தமிழகம் வந்தவர்களில் இதுவரை 13 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தனி வார்டு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்ப யூகேல இருந்து இங்கிலாந்து இருக்கக்கூடிய இந்த புது வகையான உருமாறிய வைரஸ் அந்த கோவிட் நியூ ஸ்ட்ரெயின், அதுக்காகவே இன்றைக்கு ஹானரபிள் சிஎம் முதலமைச்சர் உத்தரவிட்டு இன்னைக்கு 120 தனி படுக்கைகள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. எக்ஸ்க்ளூசிவா 50 ஐசியோட சேர்த்து 120 தனி படுக்கைகள் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இந்த கோவிட் நியூ ஸ்ட்ரெயினுக்காக யூகேலேருந்து அந்த இம்போர்ட் ஆகிற அந்த ஸ்ட்ரெயினுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக வந்து இங்கே மருத்துவர்கள் செவிலியர்கள் வந்து தனி வார்டு வந்து இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உருமாறிய வைரஸ் பற்றி அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அரசின் விதிமுறைகளை கடைபிடித்தால் பொது முடக்கம் கொண்டு வர அவசியமில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பீகாக் மருத்துவமனையில் மேலும் ஒரு பிரம்மாண்டம் எம்ஆர்ஐ ஸ்கேன் வருகின்ற டிசம்பர் 10 இருந்து தூங்க உள்ளோம். ஆதரவுக்கு நன்றி.